Hey guys, assalamu alaikum and welcome back to my channel Noos Ninja Garlic Recipes and Remedies. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சிக்கன் ஷவர்மா பாக்கெட்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்த்தறலாம். ஷவர்மா எப்பவுமே குபூஸ் பண்ணிட்டு நம்ம அதுல வந்து ஷவர்மா ரோல் பண்ணி நம்ம சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து இத ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட போறோம். சோ இந்த ரெசிபி எப்படி செய்யறது அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வரக்கூடிய பெல் ஐகானையும் கிச்சு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உடனே உங்களுக்கு வரும். இந்த ரெசிபிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷவர்மா பாக்கெட் செய்கிறதுக்காக வந்து நம்ம அதுக்கான டவ் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்காக ஒரு கப்பில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துட்டு ஒரு அரை கப் வந்துட்டு வார்ம் வாட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. அதே மாதிரி பழைய ஈஸ்டாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகாது. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாமல் டவ் வந்து நீங்கள் நீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மாவு வந்து பொங்கி வரவே வராது. நல்லாவே அப்படி சப்பாத்தி மாவு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இப்போ ஈஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 minutes மாற்றி வச்சதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். நம்மளோட ஈஸ்ட் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகிருக்குது. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா வேற ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதில் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஈஸ்ட் வாட்டரை சேர்த்துட்டு நல்லா நீட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி பஞ்ச் பண்ணி நீட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வார்ம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னா கையில் வந்து ஸ்டிக்கியாக இருக்கணும். ரொம்ப சப்பாத்தி மாவு பண்ணுற மாதிரி நம்ம பிணைஞ்சிடக்கூடாது. அப்படிங்கும் போது நம்ம மாவு வந்து நல்லா பொங்கி வராது. அதனால் வந்து ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி இதை வந்து நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மாவு வந்து நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் வந்து ஒட்டணும். அந்த அளவுக்கு வந்து மாவை நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து ப்ரெஸ் பண்ணி நீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த நீட் பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு வெட் கிளாத் போட்டு நல்லா கவர் பண்ணி ஒரு 3 hours வந்து ரெஸ்டிங் டைம் வச்சுருங்க. மேக்ஸிமம் வந்து 3 hours போதுமா இருக்கும். உங்களோட பிளேஸ் வந்து கொஞ்சம் ஹில்லி ஏரியாவாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 3 hours முடிஞ்சிச்சு. நம்மளோட மாவு வந்து நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை திரும்பி வந்து மறுபடியும் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி நீட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த மாவை தான் அப்படியே நம்ம சப்பாத்தி பரத்துற மாதிரி கொஞ்சம் திக்கான கணத்தில் நம்ம பரத்தி போட்டு எடுத்தோம்னா தான் நம்மளோட பீட்டா பிரெட் குப்பூஸ் அதெல்லாம் ரெடி ஆயிரும். அதில் தான் வந்து ஷவர்மா செய்வாங்க. பட் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அது வந்து டிவைட் பண்ணி எடுத்து வச்சுக்க போறோம். குட்டி குட்டியாக நம்ம பால்ஸ் பண்ணி அது உள்ள ஃபில்லிங்ஸ் வச்சு நம்ம வந்து எண்ணெயில வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்காக கொஞ்சோன் இன்னும் கொஞ்சோன் மட்டும் மாவு டஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாக நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து ஈக்குவல் ஹாஃப்ஸாக வந்து டிவைட் பண்ண போகிறேன். அப்படி டிவைட் பண்ணதில் எனக்கு வந்து 8 parts வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இதுக்கான ஃபில்லிங்காக வந்து சிக்கன் நமக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீசஸை வந்து சேர்த்துக்கலாம். அதோட 1 cup வந்து ஆனியன், 1 cup வந்து கேபேஜ், 1 cup கேரட், அப்புறம் வந்து தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் ஒரே ஒரு குட்டி தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 lemon ஜூஸ் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நான் இதில். அதோட அடுத்து வந்து நம்ம மயனீஸ் வந்து சேர்த்துக்கலாம். மயனீஸ் வந்து ஹோம்மேட் மயனீஸ் நீங்க சேர்த்துட்டாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா வந்து கார்லிக் சாஸ் சேர்ப்பாங்க. அந்த கார்லிக் சாஸ் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து நான் ரெடிமேட் மயனீஸ் தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதில் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக நார்மலாக நம்ம சிக்கன் 65 மசாலா யூஸ் பண்ணி தான் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிக்கன் 65 மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கனை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். ஸோ இங்கே நான் இப்போ சேர்த்துருக்கதுமே வந்துட்டு நம்ம சிக்கன் 65க்காக நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற சிக்கன் தான். அந்த சிக்கன் தான் வந்து நான் சேர்த்துருக்கேன். அடிஷ்னலாக எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து மயனீஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கட்டும் அப்படின்றக்காக அதனால எக்ஸ்ட்ரா மயனீஸ் வந்து ஸ்வீஸ் பண்ணிட்டு அதோட கொஞ்சம் ஒரு 3 tablespoons வரைக்கும் டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துக்கிறேன். பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஃபில்லிங்லேயே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சீஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். செடா சீஸோ இல்லை மொஸ்ரெல்லாவோ ஏதாவது ஒன்று நீங்கள் அந்த ஃபில்லிங் உள்ளே வைக்கும் போது அதை லைட்டாக அப்படியும் துருவி அதில் சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப க்ரீமியாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவைட் பண்ணி வச்சுருந்த மாவு வந்து நம்ம மற்ற ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளமே நல்லா புஃபன் இன்னும் கொஞ்சம் குண்டாயிருச்சு. இந்த மாதிரி கை வச்சு டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ரவுண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க ஃபில்லிங்ஸை வந்து நடுவில் வச்சிடலாம்.
வச்சுட்டு நம்ம மோமோஸ்லாம் எப்படி நம்ம ரோல் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. மோமோஸ் ரோல் பண்ணும்போது நம்ம மேலே அந்த டாப்பை வந்து கட் பண்ண மாட்டோம், இதில் வந்து ப்ரெஸ் பண்ணி நல்லா அதோட வந்துட்டு அமுக்கி விட்டுடலாம். அப்போ தான் வந்து அது கரெக்டாக சீல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சீல் பண்ணி எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது என்ன ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மூணு வந்து பாக்ஸ் ஷேப்பில் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு பவுலில் வந்து ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. இது வந்து நம்ம டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக வச்சுருக்கிறது. ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த ஷவர்மா பாக்கெட்ஸை இந்த முட்டையில் டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு கரெக்டாக பவர் கட் ஆயிடுச்சு, அதனால் எடுக்க முடியல. ரொம்ப நேரமாக கெஸ்ட் வேறு இருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த பார்ட் வந்து என்னால் எடுக்க முடியல. ஸோ நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முட்டையில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸ் வந்து ரோல் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் காமிக்கிறேன், நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. நல்லா எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை ஆகணும், அதுக்காக தாராளமாகவே வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த நம்ம ஷவர்மா பாக்கெட்ஸை ஒன்றுனா அதில் ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணி அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணலை அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரெட் வந்து நல்லா வேகாது, நம்மளோட ஷவர்மா டவ் இருக்குல்ல அது வந்து நல்லா வேகாது. அது மட்டும் இல்லாமல் மேலே பிரெட் கம் சேர்த்துருக்கனால மேலே வந்து சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும், உள்ளே வந்து அப்புறம் வேகாமல் இருக்கும். அதனால நீங்கள் போட்ட உடனே வந்து அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு பக்கமே ஈவனாக குக் ஆகும், நல்லா உள்ளேயும் வெந்து கிடைக்கும், மேலேயும் அந்த கரெக்டான கலர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ரெண்டு சைடு ஃப்ளிப் பண்ணி நீங்கள் பொறிச்சு எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது நல்லாவே எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் நல்லா புசு புசு புசுன்னு பொங்கி வரும். அந்த மாதிரி மேலே கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம். அந்த மாவு மட்டும் வேகிற டைம் மட்டும் கொடுத்தா போதும், ஏன்னா உள்ளே இருக்க சிக்கன் எல்லாமே ஆல்ரெடி வந்து குக் ஆனது. இதை வந்து மினிமமாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 minutes வரைக்கும் நீங்கள் குக் பண்ணி எடுத்தா போதும். அந்த டைம் தான் இப்போ ரெண்டு சைடு ஃப்ளிப் பண்ணி போட்டாச்சு, நம்மளோட ஷவர்மா பாக்கெட்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து எண்ணெயிலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயிலேருந்து நல்லா எண்ணெய் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்து வேற ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஷவர்மா பாக்கெட்ஸ் அற்புதமாக ரெடி ஆயிடுச்சு. நிஜமாவே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, பத்தவே இல்லை. இதில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது வெறும் 3 பீஸ் தான், ஆனால் அங்கே நான் பொறிச்சு வைக்கும் போதே பகுதி அங்கே காலி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் எம்மியாகவுமே இருந்தது, நல்லா உள்ளே வெந்திருந்தது, நம்ம ரொம்ப க்ரீமியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒரு புது டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் இது, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் எப்பயும் நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நியூஸ் ஜிஞ்சர் கார்லிக் ரெசிபிஸ் அண்ட் ரெமடிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டை கொடுங்க.